இது வந்து ஒரு ஒரு இன்பச் சுற்றுலா அதை திரு ஸ்டாலின் பண்ணுது இல்லை அப்படி தான் இருக்குது. இப்போ இப்போ பொதுவாக வந்து ஒரு ஃபோட்டோஷூட்டுக்கு தான் போன மாதிரி தான் இருக்குது. அதாவது ஏதோ அவர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திரைப்படம் எடுத்து பலவித வேஷங்களில் நடிக்க போனால் எப்படி வந்து செட்டுக்கு செட்டு அந்த ட்ரெஸ்ஸு மாற்றிப்பாங்களா, அதே மாதிரி இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, ஃப்ளைட்டில் ஏறும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் சிங்கப்பூர் இறங்கும் போது ட்ரெஸ்ஸு, கூட்டத்துக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ்ஸு, இப்படி இருங்க அது ட்ரெஸ்ஸு இப்படி ஒரே நாளில் வந்து பத்து ட்ரெஸ் ஆகுது. என்ன அநியாயங்க இது? ஆ ஆமாம், என்ன அநியாயம் இது? மகாத்மா காந்தி வந்து வட்ட மேஜை மாநாடுலாம் நடக்கும்போது வந்து வெறும் ஒரு இதை தானே வேஸ்டியை தானே கட்டிட்டு போனார் அவர். ஆ ஃபோட்டோ ஷூட்டுக்காக போய் என்ன சாதிக்க போகிறீங்க நீங்கள்? சரி, ஆனால் எடப்பாடியார் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் கேட்பவன் கேட்டால் கேள்வி ஒரு நெய் வருதுன்ற மாதிரி, இப்போ பட்டுக்கோட்டை வழி கேட்டால் கொட்டை பார்க்குன்ற மாதிரி அதை சொல்லாத. அவர் என்ன கேட்டார்? அவர் அம்மா காலத்தில் இவ்வளோ தூரம் வந்து தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது, புரட்சித்தலைவர் காலத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டது, அதாவது வந்து ஒரு 3.5 லட்சம் கோடியாக இருந்து, அதே போல் 4.5 லட்சம் கோடி ஆனால் எடப்பாடியார் காலத்தில் வந்து தொழில் முதலீடுகள்லாம் வந்தது, அதே போல் கொரோனா காலத்துலேயும் வந்து 1 லட்சம் அளவுக்கு வந்து முதலீடுகள் வந்தது. டாப் 10 கம்பெனிஸ் இப்போ உதாரணத்துக்கு நான் ஐடி மினிஸ்டர் நிறைய கம்பெனிஸ் கொண்டு வந்தேன், அதே போல் வந்து இப்போ அந்த நடைபெற்ற காலத்தில் நிறைய கம்பெனிஸ் வந்தது தான். கொரோனா காலத்துலேயும் வேலை வாய்ப்பு உருவாக்குறது கூட கம்பெனிஸ் நம்ம வந்து அந்த எடப்பாடியார் காலத்தில் அந்த நடைபெற்றதில் வந்து கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி இப்படியெல்லாம் இருந்து பல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெறுகின்ற அளவுக்கு. ஆனால் இப்போ என்ன இவ்வளோ தூரம் வந்து ஒரு இன்ப சுற்றுலா போன முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவ்வளோ 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி இவ்வளோ லட்சம் இளைஞர்னா எத்தனை லட்சம் பேர் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிது சொல்லுங்கள். அந்த பெயர் பட்டியலை வெளியிடுங்க. இந்த நாங்கள் போயிட்டு வந்தோம், அதனால் இவ்வளோ பேர் லட்சம், சென்னையில் இவ்வளோ பேருக்கு, செங்கல்பட்டில் இவ்வளோ பேருக்கு, விழுப்புரம் மாவட்டத்தில் இவ்வளோ பேருக்கு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இவ்வளோ பேருக்கு வேலை கிடைச்சது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இருங்க ஒரே நிமிஷம் காண்டிவார் முடிச்சிடறேன், கம்ப்ளீட் பண்ணிடுறேன், லெட் இஸ் அலோவ் டு கம்ப்ளீட் மீ. ஓகே, அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு வாயெல்லாம் போய் காலையில் போய் மதியானம் போய் சாயந்தரம் போய் ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறதுக்கு ஒரு இதெல்லாம் போச்சு. அதனால் தங்கம் தென்னரசு அவரை டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்க, அது சரியாக கலெக்ஷன் பண்ணி கொடுக்கல போல இருக்குது அந்த வருவாய். அனில் செந்தில் பாலாஜி மாதிரி கலெக்ஷனை கரெக்டாக கொடுத்துருந்தா அவர் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் நீடிச்சிருப்பார். அதனால் அவர் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, தங்கம் இவருக்கு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? டிஆர் பாலு மகனான ஒரு வாரிசுக்கு டிஆர்பி ராஜாவை கொடுத்துட்டாங்க. இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகிட்டு அந்த கோபம் என்னன்னு தெரில. அதனால் வந்து போட்டு இப்படி வசைப்பாடியாவது வந்து கொஞ்சம் பணம் பெறுற டிபார்ட்மெண்ட்டாவது நம்ம கிடைக்கும் சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி எடப்பாடியார் வந்து இன்றைக்கி வந்து கரிசி கூட்டுறாங்க. அது என்ன இப்போ கிட்டத்தட்ட வந்து எத்தனை விருது தமிழ்நாட்டில் வந்து வாங்க சொல்லுங்கள், சட்ட ஒழுங்கில் வந்து விருது வாங்கணும் முதன்மைன்னு சொல்லிட்டு. அதே போல் தானிய உற்பத்திக்கு, அதே போல் வந்து ஒரு பெண்கள் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை வாழ்ந்து தமிழ்நாடும் சென்னை ஏற்றத்தில் அதுக்கு விருது வாங்கணும். அதே போல் வந்து ஆர்டிஎல்ஏ டிபார்ட்மெண்ட்டில், அதே போல் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில், ஹையர் எஜுகேஷன் அதாவது படிப்பவர்களுடைய எண்ணிக்கை ப்ளஸ் டூவிலேருந்து காலேஜ் போகிற எண்ணிக்கையும் அதிகமாச்சு. இப்படி வந்து ஏற்கனவே 15க்கும் மேற்பட்ட துறைகள் அந்த ஏற்பட்ட காலத்தில் மத்திய அரசுடைய விருதுகள் வாங்கி குவித்த மாநிலம் அது. அப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொன்னால் நம்புவாங்களா சொல்லுங்கள்? நம்ப மாட்டாங்க. சரி, இவங்களுடைய இப்போ 2 ஆண்டு கால ஆட்சியில் என்ன இப்போ 7000 கோடின்னு சொல்லிட்டு இதுக்கு போனார், எதுக்கு? துபாய்க்கு. துபாய்க்கு போய் முதலீடு கொண்டு வந்தால் இப்போ கிட்டத்தட்ட வச்சு 700 நாள் ஆச்சு. 700 நாளில் எந்த அந்த முதலீடு வச்சு எத்தனை எம்ஓயு வந்து சைன் பண்ணிங்க, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்க, எத்தனை கம்பெனிஸ் போட்டிங்க நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அதுவே வேலைக்காகல. இப்போ திரும்ப வந்து பார்த்தா சிங்கப்பூரா இன்னும் ஜப்பானா அந்த இது ஜப்பானில் கல்யாணம் ராமன் பற்றியா அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க எல்லாம் மக்கள். அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க ஏழனமா தான். ஒரு 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 உருப்படியாக வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வரணுன்ற அது என்ன இல்லை, கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இல்லையா. அதுக்கு சொல்லாமல் இப்போ அவர் எடப்பாடியனுடைய மகன் வந்து அமெரிக்கா போடணும், அமெரிக்கா விசாவும் வாங்கலை, திரும்பி வர்றதுக்கும் விசாவும் வாங்கலை, அது நிரூபிக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்போ எவ்வளோ பெரிய வந்து ஒரு பொய்யை வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க.
கேட்டால் வந்து பொள்ளாச்சி விவகாரத்தை எடுக்கிறாங்க. பொள்ளாச்சி விவகாரத்தில் என்ன அன்றைக்கி யார் கண்டுபிடிச்சது? அன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ப எடப்பாடி அரசு காலத்தில் தான் அன்றைக்கி வந்து குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிச்சி அன்றைக்கி வந்து சட்டத்துக்கு நிறுத்தணும். அதே மாதிரி இவங்க ஆட்சி காலத்தில் என்ன, இப்போ ஒரு ஒரு சிறுமியை வந்து கடலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணது, அதே போல் ஐடி விங்கில் இருக்கிற எம்ஜிஆர் நகரில் வந்து சென்னையில் நாலு பேர் சேர்ந்து திமுக ஐடி விங்கில் சேர்ந்து ஒரு பெண் காவலர் வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாச்சு. அதேபோல் இப்படி எவ்வளோ பிரச்சனை வந்து அடுக்கடுக்காக நம்ம வந்து கொண்டு போக முடியும். அதை வந்து முதுகில் அழுக்கி வச்சுட்டு நாங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்ததெல்லாம் போய் குறை சொன்னால் நிச்சயமாக வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது எடப்பாடியாரனுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன சலுகைகள் வந்ததோ தமிழ்நாட்டு மக்களுக்கு, அதையெல்லாம் நம்ம வந்து முறையாக நம்ம வந்து எடுத்து சொல்லுகின்ற நிலையில் அதை ஒரு திசை திருப்புகின்ற வகையில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை இன்றைக்கி வந்து விட்டுருக்கார் இன்றைக்கி தங்கம் தென்னரசு. அதனால் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தான் வந்து தொழில் வளர்ச்சிக்கு ஒரு பொற்காலம், அதே போல் தமிழர்களுக்கு ஒரு பொற்காலம் என்ற அடிப்படையில் எல்லோரும் உணர்ந்த ஒன்று. இன்றைக்கி வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இன்றைக்கி 30,000 கோடி ரூபா இன்றைக்கி அதை வந்து எங்கே மறைச்சி வைக்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து ஊடகங்களும் இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி ட்விட்டர்லேயும் இன்றைக்கி அதே போல் சோஷியல் மீடியாவிலும் இன்றைக்கி வந்து பரவலாக இன்றைக்கி வந்து சொல்லப்படுற விஷயம். ஏன்னா அந்த மறைக்கிறது அந்த பணத்தை கொண்டு போய் பதுக்கிறது எங்கன்ற மாதிரி தான் இந்த பயணம் அமைஞ்சிருக்குதான் சொல்கிறாங்க.